அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் தியரி ஆர் பிராக்டிக்கல். நான் உங்கள் நண்பர் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேட் ஈசியில் நெட்ஒர்க்ஸ் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு கோர் டாப்பிக்கே இதுதான். இதில் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அவங்க ஃபஸ்ட் இயரில் வந்து கிராஃப், டொபாலஜிக்கல் கிராஃப் அப்படின்னு ரெண்டு இது இருக்குது. ரெண்டுதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது தெரியுதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் வந்து தெரியணும். அது என்ன? முதல்ல நோட், ரெண்டாவது பிரான்ச். நோட்னா என்ன, பிரான்ச்னா என்னென்னு கேட்கலாம். ஃபஸ்ட் நோட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரெண்டு எலமெண்ட் இல்லாட்டி டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நோட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று இருக்குது, இது ஓஏ நேம் வச்சுக்கிறேன் இருக்குது, அடுத்து இது ரெண்டாவது பி, அடுத்து இது மூணாவது சி, அடுத்து நாலாவது டி, இப்படி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பிரான்ச் அப்படின்னு என்னென்னு நீங்கள் கேட்கலாம். பிரான்ச்னா ஒன்றும் இல்லை, எலமெண்ட்ஸை வந்து இப்போ ஒரு இண்டக்டரோ கெப்பாசிட்டியோ ரெசிஸ்டன்ஸோ இருக்குன்னா அதை வந்து அப்படி ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பிரான்ச். சரி, இப்போ வந்து ஒரு கிராஃபர் என்ன என்னன்னா, ஒரு நோடும் தேவை ஒரு பிரான்ச்சும் தேவை. அப்போ வந்து இந்த ஃபஸ்ட் நோட்ஸை ஃபுல்லாக நம்ம எழுதிக்கலாம். ஏ பி சி டி இது எல்லாமே நோட்ஸ், ஓகேங்களா. இப்போ வந்து பிரான்ச் வந்து நான் வரையினேன், இப்போ பிரான்ச் வந்து வரையினேன், இந்த எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணுறது தான் அதுதான் பிரான்ச்சு. ரைட், பிரான்ச் வரைஞ்சிட்டேன், இவ்வளோ தான். இப்போ வந்து ஒரு இது ஒரு நோடு ப்ளஸ் ஒரு பிரான்ச் இப்படி சேர்த்து பார்த்திங்கன்னா இதுதான் கிராஃப் அப்படிம்பாங்க. இது மாதிரி தான் கிராஃபு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் டேரக்ஷன், கரண்டோட டேரக்ஷன் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் ஒரு ஆரோ மார்க்கு வச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களா. அப்போ இது வந்து ஓரியன்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க இவ்வளோ. அப்போ டோபாலஜிக்கல் கிராஃப் அடுத்து என்னென்னு பார்ப்போம். டோபாலஜிக்கல் கிராஃப்னா ஒன்றும் இல்லை, அதாச்சும் ஒரு கரண்ட் சோர்ஸ் மட்டும், கரண்ட் அண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒன்றும் இல்லை. வோல்டேஜ் சோர்ஸ்னால் அப்படி ஷார்ட் பண்ணிடுங்க, கரண்ட் சோர்ஸ்னால் ஓப்பன் பண்ணிடுங்க. இது ஏன்னா கரண்ட் சோர்ஸுக்கு வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும், இதே வோல்டேஜ் சோர்ஸ்னால் இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன், ஓப்பன் பண்ணிட்டு வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ இதுக்கு வந்து ஒரு கிராஃப் வரைகிறேன்னா, இப்போ அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே, ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிடலாம். ஏ பி சி டி வந்து இப்படி வரைஞ்சிட்டேன்னா இதான் டோபாலஜிக்கல் கிராஃப் அப்படிம்பாங்க. இப்போ இதில் வந்து நான் கரண்ட் டைரக்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்கண்ணா. இதில் கரண்ட் டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணால் இதான் ஓரியன்ட் டோபாலஜிக்கல் கிராஃப் அப்படிம்பாங்க. இவ்வளோ தான் கிராஃபுக்கும் டோபாலஜிக்கல் கிராஃபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுபோல் மேலும் பல வீடியோவில் நாங்கள் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா தியரி ஆர் பிராக்டிக்கல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், டெலிகிராம் இதில் வந்து எங்களை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.